நம்ம சினிமா வரலாற்றில் எம்ஜிஆர் அவர்களும் சிவாஜி அவர்களும் சாதித்த ஒரு விஷயத்தை யாரும் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது. அப்படி கதாநாயகனாக இருந்து அவர்கள் தொட்ட எல்லையை ஒரு நகைச்சுவை நடிகையாக, குணச்சித்திர நடிகையாக இருந்து உலகளவில் தொட்ட ஒரே ஒரு பெண்மணி மனோரமா அவர்கள் தான். எம்ஜிஆர் அவர்களையும் சிவாஜி அவர்களையும் எத்தனை பேர் ஓட்டு போட்டு பார்க்கட்டும், எத்தனை பேர் வந்து மனதிலே வைத்திருக்காளோ அந்த அளவுக்கு ஒரு புள்ளி கூட குறையாமல் உலகளவிலே மனோரமாக நேசித்த மக்கள் அதிகம் இருக்கிறார்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. 1958 மாலையட்டை மங்கைன்னு கவியரசர் ஒரு படம் எடுக்கிறாரு, ஜிஆர் நாதன் டைரக்ட் பண்ணுறாரு. செந்தமிழ் தேன் மொழியால் நிலாவென சிரிக்கும் மலர்கொடியால் பைங்கனி இதழில் பழரசம் தருவாள் பருகிட தலைகுனிவாள்ன்னு டிஆர் மகளிங்க பாட்டு, என்ன பாட்டு என்ன பாட்டுன்னு அந்த மாதிரி ஒரு அந்த படத்துல ஒரு நகைச்சுவை வேடத்துல கொடுத்தாங்கன்னு அவன் ரொம்ப வருத்தப்படுறான். கவிஞர் சொல்கிறாரு, கதாநாயகிக்கு எப்படி இருந்தாலும் வயசாகி போகும், வாழ்நாள் பூரா கதாநாயகி இருக்க முடியாது, நீ சிரஞ்சீவி கதாநாயகியாக இருக்க போகிற, சிரஞ்சீவியாக வாழ போகிறேன்னு சொன்னார். அதனால் தான் 1300 தாண்டி அவர்கள் நடித்து கொண்டே இருந்தார்கள். கவிஞர் அவர்கள் 1966 வந்து தாயே உனக்காரன் படம் எடுத்தார். அதில் தான் என் சகோதரியை நான் முதன் முதலாக பார்த்தேன். நாகேஷுக்கு அதில் ஒரு காமெடியான வேஷம், பட்டாளத்தில் நான் கேப்டன் சொல்லி போய் சொல்லி, அவர் பட்லர், அங்கே கேன்டீனில் பட்லரு, இங்கே நான் கேப்டன் போய் சொல்லி விகேஆர் பொண்ணு மனோரமாக கல்யாணம் பண்ணிட்டு போகிறேன். இங்கே பணம் குஷாலாக இருந்துட்டு போது நான் மிலிட்டரி லீவ் இருந்தவன், டே டே சொல்லிடாத அப்படிமா, யார் நான் நாகேஷை பார்க்க வந்தேன், யாருன்னா இல்லைங்க பட்டாளத்தை பட்லர் தான், பட்லரால் இல்லைங்களோ கேப்டனாண்ணா இல்லைங்க கேப்டன்லாம் அப்படி இருக்க முடியாதுங்க, பட்லர் சொன்னோடனே நாகேஷ் மனோரமா விகேஆர் பண்ண அந்த கலாட்டா தான் அந்த காட்சி, மறக்க முடியாத ஒரு காட்சி. அதுதான் முதல் முதல்ல மனோரமா அவர்களை நான் சந்தித்தேன். அதுக்கப்புறம் கவிஎஸ் கண்ணதாசன் அவர்கள் அவங்களுடைய அண்ணாவுக்காக என்னென்ன பாட்டு எழுதியிருக்காரு, கந்தன் கருணையில் என்ன பாட்டு, சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா உள்ளமெல்லாம் உண்பெயரை சொல்ல சொல்ல இனிக்குதடா, பிள்ளை பிராயத்திலே பெரிய பெயர் பெற்றவனே உள்ளமெல்லாம் உண்பெயரை சொல்ல சொல்ல இனிக்குதடா, முருகன் என்றால் அழகன் என்று தமிழ் மொழி கூறும், அழகன் என்றன் குமரன் என்று மனமொழி கூறும், உயிரினங்கள் ஒன்றையொன்று வாழ்த்திடும் போது அதன் உள்ளிருந்து வாழ்த்துவது உன் நல் ஒன்றோ கந்தா உன் நல் ஒன்றோ என்று 8 படித்தவன் எழுதினான் சார் பாட்டேன். வெறும் 8 படித்த மனுஷன் அவர் தான், குறிஞ்சியிலே பூமறந்து குலுங்குதடி தன்னாலே என்று குரத்தி வள்ளி குரத்திக்காக பாட்டெழுதிப்போம். அந்த பாடல் காட்சியில் மனோரமா அவர்களும் நம்முடைய ஜெயலலிதா அம்மையார் அவர்களும் டான்ஸ் ஆடுவாங்க. அவர் திக்குவாய் கேரக்டர், நீ அப்படின்ற உடனே நாகேஷ் ஏய் என்ன தைரியத்தில் ஆரம்பித்தேன் எப்படி முடிக்க போகிறேன் கவனிக்கிற அப்படின்னு பாரு, என்ன ஒரு வார்த்தை ஆரம்பித்தா முடிக்க முடியாதுங்களால் அப்படி ஒரு கேரக்டரில் அந்த படத்தில் ரொம்ப பிரமாதம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து இது வந்து 66-67 கந்தன் கணி, 68 வந்து உயர்ந்த மனிதன் கல்கத்தா ரசகுல்லான்னு எனக்கு அது ஒரு கேரக்டர், அந்த உயர்ந்தமை சத்யன் கேரக்டர் கல்கத்தா ரசகுல்லான்னு பேர். அந்த கல்கத்தா ரசகுல்லாவை ஒன் சைடாக காதலிக்கிற ஒரு வேஷம் மனோரமா அவர்களுக்கு. காதல் செய்யணுமோ என்ன, ஆனால் கல்யாணம்னு விக்கேறேன், வேறு வழி இல்லாமல் பழிவானுக்காக கிளைமாக்ஸில் வந்து எனக்கு திருட்டுப்பட்ட சுமத்தை விக்கேற மனோரமா கோஷி திருட்டுப்படம் சொத்தி எனக்கு வேட்டு விட்டு அறிவாங்க. அந்த படத்துலேயே அம்மையார் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து ஏபி நாகராஜன் அவர்கள் அவர் மனோரமாவை என்னையும் தத்தெடுத்துக்கிட்டார். ஏபி நாகராஜனுக்கு மூத்த பொண்ணு மனோரமா, நான் மகன், ரெண்டு பேர் தத்தெடுத்துக்கிட்டார். தத்தெடுத்த மனிதன் அந்த திருமலை தெங்குமணி என்னொரு படத்தை எடுத்தார். ஒரே மாதத்தில் படம் ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணி ஒரு மாதத்தில் ஒரு டிராவலாக மாதிரி மொத்தமாக 4 மாநிலங்கள், தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா கேரளா 4 ஊர்களுக்கும் போய் ஒரே மாதப்பட்ட மே 1 படத்தை ஆரம்பிக்கிறோம், 31 படம் முடிஞ்சது அவ்வளோதான். எப்படி பிளான் பண்ணி நினச்சி பாருங்கள், பஸ்லேயே போயிட்டுருக்கோம், மதுரைக்கு போகிறோம், மதுரையில் ஒரு சீக்வன்ஸ் எடுப்பார், அங்கேருந்து கன்னியாகுமரி போவோம், கன்னியாகுமரியில் சீக்வன்ஸ் எடுப்பார், நேராக குருவாயூர் போகிறோம், அங்கே 3 ஷூட் எடுப்பார், நேராக மைசூர் போய் சாமுண்டீஸ்வரி மலை மேலே ஷூட் பண்ணுவோம், முடிஞ்சிடும் நேராக திருத்தணி வருவார், அங்கே ஒரு 3, அப்புறம் திருப்பதியில் 3 படத்தை முடிச்சிட்டார். அதிலே இந்த அம்மையாருக்கு வந்து ஒரு பால்கார முனியம்மான ஒரு வேஷம், பாடணும்னு மனசுக்குள்ளே ஆசை நிறைய நிற்கிது ஆனால் பாட சொல்ல பெயம் வந்து முன்னே நிற்கிதுன்னு ஒரு வேஷம், அந்த பஸ்ஸுக்குள்ளேயே பாடி ஆடுற மாதிரி ஒரு பிரமாதமாக ஒரு வேஷம் பண்ணுவாங்க.
அதுக்கப்புறம் 72 வந்து கண்காட்சி என்று தண்டையார்பட்டில் சுடுகாடு பக்கத்தில் ஒரு எக்ஸிபிஷன் நடத்தினாங்க 1972. கண்காட்சி படத்தில் துப்பறியும் ஒரு நிபுணர்கள் வேஷத்தில் சுருடிராஜன் அம்மாவும் 9 வேஷம் பண்ணுவாங்க. அது நவராத்திரியில் சிவாஜி கொடுத்த மாதிரியே இந்த அம்மா மேலோட அசாத்திய நம்பிக்கையில் ஏபிஎன் அவர்கள் 9 வெரைட்டி மேக்கப்பில் வந்து இந்த நட குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இவங்க மாறும் வேஷம் போடுறாங்கன்னு நினைப்பேன். அதில் தான் நானும் குமாரி பத்மினி அந்த பகையில் கள்ளபாண்டராஜனும் சிஏடி சங்கலாவும் ஸ்டேஜில் புறாம் பண்ண மாதிரி சும்மா புது பையன் ஒன்றும் தெரியாது, பாட்டும் வராது, டான்ஸும் வராது, தைரியமாக கொடுத்தாரு. கேடி சந்தானம் என்று ஒரு ரைட்டர், அவர் ஒரு கம்பன் காலத்து மனிதன், கம்பனுக்கு அப்புறம் 1000 ஆண்டுகளுக்கு பிறந்த ஒரு மனிதன், பள்ளிக்கூடம் போகாத மனிதன், ராஜீவ் மனுமன் பற்றி ஆழுதுனான், பாட்டு எழுதுனான். அனங்கன் கஜநண்பன் வசந்தன்மன் மதன் என்றும் வணங்கும் என் உயிர் மன்னவ்வா, கதம்பம் செண்பகம் தங்கும் கருங்கூந்தல் கவின் பொங்கும் கனிந்தோங்கும் கயற்கண்ணியே, ஆடலும் பாடலும் அன்பின் ஊடலும் கூடலும் இன்பம் தேடலும் உன் செயல் அல்லவா, நீ இல்லை என்றால் வாடிடும் வையகம் அல்லவா, அழகு தமிழே பழகும் செய்ய அமுது நிலையே உனது செயலால் அந்தரங்க சிந்து பாடுவார், சந்ததம் காதல் மந்திரத்தை தினம் நாடுவார், மனம் கொஞ்சும் மரம் மஞ்சம் அடைந்துள்ளம் குடிந்தங்கம் கலந்தன்பின் நலம் காணுவோம், குணம் கோள் பெண் அணங்கே உன் மனம் கொண்டேன் மனம் தந்தேன் இணைந்தொன்றாய் சுகம் காணுவோம், கண்ணாவா மன்னாவான்னு ஒரு பாட்டு. இது வந்து சுத்தமாக வந்து தமிழும் தெரியாது டான்ஸும் தெரியாது, என்ன தைரியமாக என்னை வச்சு 13 கூட எடுத்திருக்காங்க ஏபி நாகராஜன், கடவுள் இல்லையா அவர், 13 கூட என்னை வச்சு எடுத்தார். அது இதுக்கு எப்படி போனோம், இதுக்கப்புறமா சொல்லவே வேண்டியில தில்லானா மோனாமல் இதுக்கு முன்னாடியே பண்ணிட்டாரு, ஜில்ஜி ரம்மாமணின் பண்ணி நடிக்கும் போதே நடுக்கமாக இருந்துச்சு. டிஎஸ் பாலையா இந்த பக்கம் எப்படின்னா, இந்த பக்கம் சிவாஜினா நீ ஹீரோயின் நினச்சிக்கோ, அவங்கெல்லாம் டம்மி நினச்சிட்டு நடிகை சொல்லி தைரியம் கொடுத்து இன்று வரைய ஜில்ஜில் மாமணிங்கிறது நாகேஷுக்கு எப்படி திருவிளையாடு தர்மியோ அந்த மாதிரி ஜில்ஜில் மாமணி வரலாறு, இனிமேல் அந்த மாதிரி திரும்பி நடிக்க முடியாது அப்படி பண்ணும். இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எம்ஜிஆர் கூடவும் 50-40 பண்ணியிருப்பாங்க, சிவாஜி கூட பண்ணியிருக்கிறாங்க, ஜெய்சங்கர் கூட பண்ணியிருக்கிறாங்க, ராஜன் கூட பண்ணியிருக்காங்க, ரவிச்சந்திரன் கூட பண்ணியிருக்காங்க, இந்த சிவகுமார் கூட பண்ணியிருக்கிறாங்க, கமல் ரஜினி கூட பண்ணியிருக்காங்க, சத்யராஜ் விஜயகாந்த் கூட பண்ணியிருக்கிறாங்க, பிரபு கார்த்தி கூட பண்ணியிருக்காங்க, என்னங்க விஜய் கூடவும் இங்கே சூர்யா கூட பண்ணியிருக்காங்க சார் படத்தை, என்ன சார் 4 தலைமுறை நாடி ரொம்ப டயர்டே ஆகாத ஒரு மணிக்கு சலிப்பே கிடையாது. ஆண்டா இன்னும் 20 கொடுத்தா இன்னும் நடித்து கொண்டிருப்பார், நான் வேண்டான்னு நடித்து 10 ஆச்சு நம்ம இன்னும் நடிச்சுட்டு வாங்க அப்படி ஒரு மகத்தான பண்ணி. அப்புறம் இந்த பக்கம் எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் காமெடி நடிகர் கே தங்கவேல் ஆரம்பிச்சு, கே தந்தவேலு, சந்திரபாபு, நாகேஷ், சுருளிராஜன், எஸ் எஸ் சந்திரன், கவுண்டமணி, செந்தில், இதாக உட்காந்துக்கா விவேக் வந்து அத்தனை நடிகர்களோடும் வரிசையாக வந்து ஒரு சீனியாரிட்டிங்கிற ஃபீலிங் இல்லாமல் இவங்களோட இணைந்து நடிப்பாங்க, கூட ஜோடி மாதிரி இணைந்து நடிப்பாங்க. அப்படி ஒரு நடிகை பார்க்கவே முடியாது, அதாவது சலிப்பே அடையாத ஒரு பெண்மணி, சலிப்பு நடிப்பு என்பது சலிப்பே அடையாமல் உயிர் போகிறப்ப கேமரா கொடுத்தா நடிப்பாங்க, அப்படி ஒரு வாழ்ந்த ஒரு மகத்தான பெண்மணி. வாலி பேட்டி ஒன்று பாலிமர் டிவியில் வாலி இறந்து போய் ஒரு வாரம் கழிச்சு நான் பார்த்தேன், அதில் வந்து டைரக்டர் மகேந்திரன் பேட்டி எடுத்தார். அப்போது வாலி சாரை பார்த்து மகன் கேட்டார், சார் நிறைவான வாழ்க்கை வாழ்ந்த மனிதர் சார் நீங்கள் அப்படின்னாரு. வாலி அப்படியெல்லாம் சொல்லிட முடியாது, தொழிலில் ஜெயிச்சு வாழ்க்கையில் தோற்றமே அப்படின்னாரு. ஏன் ஏன் அப்படி இல்லைங்க அப்படின்னு, அது தொழிலில் ஜெயிச்சு வாழ்க்கையை தோற்றம், அதுக்கப்புறம் விளக்க சொன்னார், அந்த விளக்கம் இப்போ தேவையில்லை. அந்த மாதிரி தொழிலே ஜெயிச்சு வாழ்க்கையில் தோற்ற ஒரு மகத்தான பெண்மணி மனோகர் மாமியார், அவரை பற்றி நிறையா பேர் தெரியாது, நிறைவாக வாழ்ந்தாங்கிறது அது வேற, அவர் வேற துறையில் உச்சந்தொட்டவங்க, அது எவன் கடவுள் சபித்தான், அந்த கடவுள் அந்த அம்மையாரை சபித்தான் தனிமனித வாழ்க்கையிலே, கடவுளை தூக்கி எரிந்து விட்டு உச்சந்தொட்ட பெண்மணி, உச்சம் தொட்ட பெண்மணி. கடவுள் என்ன பண்ணான் அந்த அம்மாவை, அப்போ வந்து ராஜமனார் கூடிய பக்கத்தில் திருவாரூர் பக்கத்தில் ராஜமனார் கூடிய சின்ன ஊர், எல்லா ரோடு கான்ட்ராக்டும் எடுக்கக்கூடிய வசதியான ஆள், காசிக்கலாக கூடிய ஆள், ரொம்ப வசதியான சாதாரண ரொம்ப வசதியான ஆள், அவர் ராமாமிர்தம் அம்மையார் கல்யாணம் பண்ணுறாங்க, இந்த பாப்பா வந்து நம்ம பாப்பான்னு சொல்லக்கூடிய மனம்மா பிறந்திருக்காங்க, அப்பா நடவடிக்கை சரியில்லை என்னமோ பார்த்தா சந்தேகமாச்சு, நம்ம பொம்பளைகளாக ரோஷக்கார இல்லை, பார்த்தா மனோரமாவுடைய சித்திய கல்யாணமாகாத சித்தி மேலே அப்பாவுக்கு ஒரு காதல்னு தெரியுது. அப்புறம் அம்மாக்காரி வந்து ராமாதம் அம்மையை கண்டித்து பார்த்துருக்காங்க, இந்த அம்மா கேட்கல அப்பங்கான கேட்கல முடியாதுன்னு சொன்னால் பாருங்கள் ஞாபகம் வச்சுங்க, என் தங்கச்சி அது ஞாபகம் வச்சுங்க சொன்னால் கேட்கவே இல்லை, ஒரு நாள் இந்த மனுஷன் நேரம் வேகமாக போய் தங்கச்சிக்கு தாளிக்கிட்டு விட்டார், குழந்தையாளுக்கு தாளிக்கிட்டு விட்டார், ரோஷமான பொம்பளை இல்லை மான ரோஷமுள்ள பொம்பளை இல்லை, நான் வந்து 10 பாதம் தேஜி பொழைச்சாலும் படைப்பேன் இப்படி கேவலமாக வாழ மாட்டேன் இந்த குழந்தை கூட்டி கிளம்பிட்டாங்க. வசதியான வீட்டிலேருந்து புருஷன் தூக்கி எறிந்து விட்டு அந்த அம்மையார் போய் ஊரை விட்டு ஊர் போய் பள்ளத்தூர் போய் என்ன பண்ணாங்க, 10 பாத்திரம் தேய்ச்சாங்க, வீடு வாசத்திரிக்கு கோலம் போட்டாங்க, சமையல் பார்த்த சமையல் வேலையும் கூட செஞ்சாங்க,
தியேட்டர் பக்கத்தில் டென்ட் கோட்டை, டென்ட் கோட்டையில் மிச்சரு பக்கோடா வடை, வடை மிச்சர் பக்கோடெல்லாம் செஞ்சு இந்த பச்சை குழந்தை பள்ளிக்கூடம் நல்லா படிக்க ஆசைப்பட்ட குழந்தைய பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பாமல் தியேட்டர் டென்ட் கூட அனுப்பி இந்த வடமிச்சர் டிவிக்கு சொன்னாங்க. வேறு வழி இல்லை. அந்த பெண் அங்கேயும் உஷாரமாக இருந்து படத்தில் என்ன படம் ஓடுனு அப்படியே வாட்ச் பண்ணி வாட்ச் பண்ணி தியாகராஜ பாகவதர் ஏழு சிம்மன்னன் தியாகராஜ பாகவதர் பாட்டை மனப்பாடம் பண்ணுறான் அந்த பொண்ணு. ஏழு வயசு எட்டு வயசு எவனும் தொட முடியாது அந்த மாதிரி அந்த பொண்ணு பணப்பாடம் பண்ணு. கேட்டால் கோபி சாந்தான்னு பேர், கோபி சாந்தா கூப்பிட்றா அப்படின்னா இப்போ காசுலாம் கொடுக்க மாட்டாங்க. வீட்டில் விசேஷம்னா அந்த பொண்ணை கூப்பிட்டா பிரமாவை பாடுவான். இப்படியே போய் 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 ஒரு எலக்ட்ரீஷியன் வாங்கி, பாலராஜன் ஒரு எலக்ட்ரீஷியன், அவன் யார் மகன் ஒரு நாடகம் போடுறான். அந்த நாடகத்துலேயும் இந்த பொண்ணு அப்படியே படிப்படியாக வந்து கதாநாயகி ஆகி நடிச்சிட்டு இருக்குது. அந்த நாடகத்துக்கு தலைமை தாங்குற வீணை பாலச்சந்தர் எவ்வளோ பெரிய மேதை, அந்த மனுஷன் அதுக்கு தலைமை தாங்குறான். தலைமை தாங்கன்னா அந்த கதாநாயகி மனோரமா, அதுக்கு அடுத்தாப்பில் ஒரு வேஷம் செகண்ட் ஹீரோ பண்ணவங்களுக்கு கீழே ஒரு செட்டப் பண்ணி ப்ரைஸ் கொடுக்கணும்னு சொல்லி வீணை பாலச்சந்தர் வந்து நீங்கள் அந்த செகண்ட் ஹீரோ பண்ணிச்சா அந்த பொண்ணுக்கு ப்ரைஸ் கொடுங்க சொல்லிட்டு ப்ரைஸ்லாம் வாங்கிட்டு வந்துட்டானுங்க. மனோரமா கொடுக்காதீங்க, அந்த பொண்ணு கொடுன்னு அப்போ சொன்னார், மன்னிக்க வேண்டும், இந்த பரிசை வந்து ரெண்டாவது கதாநாயகி கொடுன்னு சொல்கிறாங்க, நான் அவங்க சொன்னபடியே கொடுக்குறேன், ஆனால் இதை விட தகுதியானவள் கதாநாயகி மனோரமா, அவ தான் அதோட பெரியாள்னு சொல்லி அவர் சொல்லிட்டு போகிறார். அந்த ஒரு எண்ணம் தான் அந்த அம்மாவுக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்குது. இதுக்கப்புறம் அப்படியே வர்றாங்க, எஸ்எஸ்ஆர்வருடைய 1950 படம் நடித்தாச்சு, நடித்ததுக்கு அப்புறமும் எஸ்எஸ்ஆர்வுடைய நாடகங்களில் 59 நடிக்கிறாங்க இந்த அம்மா. மணிமொட்டத்தில் கதாநாயகி, கதாநாயக மணிமத்தி எஸ் எஸ் நாடகத்தை அம்மா என்ன பண்ணி நடித்தாங்களோ அதைத்தான் நம்முடைய முதல்வர்கள் படத்தை நடித்து காட்டினாங்க. அப்போ போது தான் வாழ்க்கை விளையாடுகிறது. 1959 கண் திறந்தது என்று நான் அந்த கதாநாயகன் பேர் சொல்ல விரும்பவில்லை. கண் திறந்தது என்று படம் வருகிறது. அந்த படத்தில் அந்த மனிதன் கதாநாயகனாக நடிக்கிறான், அவன் நாடகம் நடிக்கிறவன். அந்த வயசுக்கே உண்டாக குறும்பு இருக்கும்ல, நம்மெல்லாம் தாண்டி வந்தவங்க தானே, நம்மளாம் தாண்டி வந்த அந்த 15-16 வயசில் ஒரு பட்டாம்பூச்சி பறக்கும். அப்போ சொன்னால் ஆத்தா சொன்னால் கடவுளே சொன்னால் கேட்க மாட்டோம். அது அந்த அந்த ஆம்பளை பார்த்தானே அவன் கனவு வந்துகிட்டே இருப்பான், ராத்திரி தூக்கத்தில் வந்துட்டு இருப்பான். அந்த மாதிரி அந்த கதாநாயகன் அம்மா கண்ணில் வந்தான், என்னென்னமோ இப்போ நீ பார்த்த தூக்கத்துலேயும் வந்தான். அம்மாக்கார் சொல்கிறா, போராடிக்கிட்டு இருக்கிறோம், நாடகத்துக்கு 10 ரூபா கொடுக்குறாங்க, 5 ரூபா கொடுக்குறாங்க, பிழைக்க முடியாது, சொன்னால் கேளுமா சொன்னால் கேளுமா, கேட்க மாட்டேங்குது. உள்ள இந்த காதல் சைத்தான், அந்த காதல் சைத்தான் உள்ளே பூந்து கேட்கவில்லை. சொல்லாமல் கொள்ளாமல் கடவுளாக கும்பிட வேண்டிய ராமாமதம் அம்மையாரை விட்டுட்டு இந்த மாதிரி தனியாக போய் திருச்செந்தூரில் 1964 கல்யாணம் பண்ணுறாங்க. நினச்சி பாருங்கள் சார், கடவுளாக கும்பிட்ற அம்மாவை விட்டுட்டு சொல்லாமல் கொள்ளாமல் போய் திருச்செந்தூரில் இந்த மாதிரி கல்யாணம் பண்ணுறாங்க. கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தை கன்சீவ் ஆகுது, 2 மாதம் அது அபார்ட் ஆகி போகுது. அந்த குழந்தை அபார்ட் ஆகிடுது, அவன் சடையை விட மாட்டேங்கிறான். அபார்ட்டான நம்ம ஒரு வாரத்துலேயே நம்ம சூட் பாப்பா நாடத்துக்கு போகலாம், நாடத்துக்கு போகிறோம், உயிரை வாங்குறான். திரும்ப நாடகத்துக்கு போகுது, நடிச்சிட்டே இருக்குது. ஒரு 6 மாதத்தில் கன்சீவாது இந்த பையன், பூபி கன்சீவாயிருக்கான். ஆனால் அந்த பூபி வெளியே வரல, உள்ளே அம்மா வயிற்றுலேயே இருக்கிறான். 2 மாதம், 3 மாதம், 4 மாதம், 5 மாதம், 6 மாதம், 7 மாதம், 8 மாதம், 9 மாதம், 9 மாதம் குழந்தையை சுமந்து கொண்டு நாடகத்தில் நடிக்கிறான் அந்த பெண்மணி. பிரியப்பட்டில்லை, வேறு வழி இல்லை, கணவன் விட மாட்டேங்கிறான், நடிங்கிறான். நடித்தாச்சு, கடைசியாக நடித்த 5-6 மாதத்துக்கு நாடகத்தை காசு கொடுக்கணும்ல, காசு கொடுக்கல, என்ன 10 ரூபா, 15 ரூபா, 20 ரூபா கொடுப்பானு ஒரு நாடகத்துக்கு. அப்போ இத்தனை நடித்ததுக்கு காசு வாங்குற வசூல் வாங்கி தரேன் 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 சொல்கிறான். பேர்காலம் வந்துருச்சு, நான் எங்கள் அப்பா வீட்டுக்கு அம்மா வீட்டுக்கு போகிறேன், பிரசவத்துக்கு போனேன், நீ போக நான் கொண்டு வரேங்கிறான். போயாச்சு, பிரசவத்துக்கு கையில் காசு இல்லை, எப்படி சமாளிச்சாலும் தெரியாது. இந்த பையன் அனாதமாக எப்படியும் அம்மாவுக்கு பிறந்தான். இந்த பையன் பிறந்தோடனே உடனே புருஷன் வரணும்ல, தகவல் கொடுத்துட்டாங்க, உடனே புருஷன் வரவில்லை, 15 நாள் கழிச்சு வர்றான். வந்தவன் குழந்தைய பார்த்தானா, கொண்டாடி பார்த்தானா, இல்லை சம்பளம் கொடுத்தானா, கையில் காசும் கொடுக்கல, குழந்தையும் பார்க்கல, மனைவியும் பார்க்கல, போலாம் வாங்குறான். என்ன சார் கேரக்டர் அது, போலாம் வாங்குறான் சார், எதுக்கு நடிக்க போனோம், பச்சை உடம்பையோ குழந்தை பற்றி 4 நாள் தான் ஆகுதுன்னா, இல்லை அதை இருக்கட்டும், நாடகம் புக் பண்ணிட்டேன் போலவான்னு. அப்போ தான் இந்த அம்மாவுக்கு ஞானோதயம் வந்தது, நாம் தவறான ஆளோடு சம்பந்தம் வைத்து விட்டோம். அம்மாக்கிட்ட போனால் அம்மா சொன்னாங்க, போதும், புத்திசாலி பொண்ணா இந்த இந்தோட எச்சல் எல்லையை முடிவு பண்ணு சொன்னாங்க. அந்த வினாடியோடு அந்த தொடர் போய்விட்டது. போனான், போனவன் ஏன் திரும்ப வரலன்னா, அவன் ஜாதகத்தை பார்த்துக்கான், ஜாதகத்தை பார்த்தா பூபதி ஜாதகத்தில் அம்மா உச்சந்துடுவான், அப்பனை அப்பனை வீழ்த்திடும், அப்பனை வீழ்த்திருந்த குழந்தை விழுங்கிடும், அப்பனை விழுங்கி விடும். எவனோ ஜோசிக்கு சொல்லுவான், 1000 தெரியல, அயோக்கிய பசங்க இருப்பான் ஜோசிக்கிறான்ல, நல்ல ஜோசியர் 4 பேர், கெட்ட ஜோசிக்கர் 4000 பேர் இருப்பான்ல, அவன் சொல்லிட்டான், அப்பனை விழுங்கிடும், அம்மா நல்லா போடுவேன்னா, அப்பனை விழுங்கினா செத்து போகும்ல, ஓடி போனால் வரவே இல்லை, வரவே இல்லை, 24 ஆண்டுகள் வரவே இல்லை. அவன் கடவுள் இருக்கிறார், நீங்கள்லாம் பெரியாருடைய ஆட்கள் இருக்கலாம், நானும் பாதி பெரியார் ஆள் தான், கடவுள் இருக்கிறார். தொட்ட உடனே மனோரமாக ஒரு 2 குழந்தை, 1 அபார்ட் ஆச்சு, ஒரு குழந்தை பூவதி வந்தார், தொட்ட உடனே பிறந்து விட்டான். ஆனால் 24 வருடம் வாழ்ந்தும் அந்த பெண்ணுக்கு குழந்தை பிறக்கவில்லை. 24 வருஷம் வாழ்ந்தும் குழந்தை பிறக்கவில்லை. 1990 அவன் கண்ணை மூடுகிறான்.
நான் வீட்டுக்கு போனோமா, வீட்டுக்கு போனேன். என்ன சிவா, அழுகவும் முடியல, அழுகாமல் இருக்க முடியல, எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னா. என்னன்னா, இப்போ அவன் போயிட்டாரு, குழந்தை கிடையாது, கொல்லி போடுக்குன்னா பூபதி அனுப்பு அப்படின்னு. என்ன நீ சொல்கிறேன்னா, அவனுக்கு அவனுக்கு பொண்ணு தானே அந்த பையன், இவனுக்கு இதை விட உள்ள உள்ளது என்ன புண்ணியம், பெத்த தாப்பனுக்கு கொல்லி போடுறத விட உள்ளது என்ன புண்ணியம், அவன் எந்த மூலம் இருந்தாலும் சரி அவனுக்கு யாரும் தெரியாது, அவனுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை, நீ சொல் அவன் தான் உன் தந்தை என்று சொல் என்று சொல்லி இந்த பூபதி போய் 1990 அவனுக்கு கொல்லி போட்டான். அந்த அம்மா காரியத்தை முடிச்சுட்டு வந்தாங்க. கற்பனை பண்ணி பாருங்கள், இப்படியெல்லாம் ஒரு சூழ்நிலை வந்து ஒரு மனிதனுக்கு வந்தால் எப்படி நினச்சி பாருங்கள். அதுக்கப்புறம் அதே மாதிரி விளையாட்டு, அப்போ பாட்டிக்கு வந்து கணவனோடு வாழ்கின்ற பாக்கியம் இல்லை, அம்மாவுக்கு கணவனோடு வாழ்கின்ற பாக்கியம் இல்லை, இவனுக்கும் பூபதிக்கும் காதல் ஒரு பிரச்சனை வந்து ஒரு புயலெல்லாம் வந்து தாண்டி அதெல்லாம் தாண்டி அந்த பெண்மணி சகித்து கொண்டு கடைசியில் ஏதோ ராஜராஜன் இருக்கிறான், அதான் அந்த அபி இருக்குதான் அந்த பக்கத்தில் மீனாக்கி இந்த குழந்தைகளை பார்த்து ஆதரவடைந்தாள். அதுக்கப்புறம் இன்னொரு கொள்ளு பேரன் குழந்தை, அந்த குழந்தையை பார்த்து ஆதரவடைந்தாள். இந்த சூழ்நிலையில் எவனாக இருந்தாலும் எந்த பெண்ணாக இருந்தாலும் கல் புக்கல் பொடி பொடியாகி காற்றுல கரைஞ்சி போயிருப்போம். இதையெல்லாம் தாண்டி சபித்த கடவுளை சவால் விட்டு அந்த பெண்மணி வேறு துறையை எழுந்து நின்று காட்டினார். அதுதான் பெரிய விஷயம். சபித்த கடவுளை சவால் விட்டா, டே நான் வாழ்ந்து காட்டுறா, நீ சபிச்சில நீ நான் வாழ்ந்து காட்டுறேன் சொல்லி புறப்பட்டாள். புறப்பட்டு உச்சம் தொட்டாள். அண்ணா நாடகம் போடுறாரு, சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம் கேள்விப்பட்டிருப்பீங்க, சிவாஜி கணேசன் பேர் கிடச்ச நாடகம், சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம் அந்த நாடகம். அண்ணா எழுதி காகப்பட்டுற வேஷம் போடுறாரு. இவிகே சம்பத் வந்து சிவாஜி கணேசன் வேஷம் அவர் போடுறாரு. இந்து மோதின கதாநாயகி வேஷத்தில் மனோரமாக போடுறான். இந்த அம்மா நடிக்கிறான் கதாநாயகியா அண்ணா கூட. அதுக்கப்புறம் அண்ணா ரெண்டு மூணு நாடகத்துக்கு தலைமை தாங்கிறாரு. விடை கொடுதாயின்னு சொர்ண மகள் கலைஞரோட சொந்தக்காரன் சொர்ண நாடகம் எழுதி விடை கொடுதாயின்னு ஒரு நாடகம் எழுதுனான். அந்த நாடகத்தை வந்து அண்ணா வந்து பார்க்குறாரு, மனோரமா பிரமாமாண்டு. அதுக்கப்புறம் ஒரு நாடகத்தை போகும்போது அதே விடை கொடுதாய்க்கு அண்ணா தலைமை தாங்கிறான். அன்னைக்கு மனோரமா நடிக்கவில்லை. நாடகத்தை பார்த்துட்டு அண்ணா ரொம்ப நைட் ஒரு அப்செட் ஆகி, அண்ணா மாதிரி ஒரு ரசிகன் உலகத்தையே பார்க்க முடியாது. நேராக வீட்டுக்கு வந்தார் சொர்ணக்கு போமனு. சொர்ணம், நான் வந்து நாடகாசிரியர் தான் பெரியவன் நினச்சிட்டு இருந்தேன், டைரக்ட் பண்ணுறவன் பெரியவன் நினச்சிட்டு இருந்தேன், நடிகர்களை நடிகை தூசு நினச்சிருந்தேன். டே நடிகர் நடிகனாட நாடகத்தை காப்பாற்றுறானுங்க. நடிகர் நடிகனால் எவனும் முடி பண்ண முடியாதா, மனோரமா இல்லை என்றால் இந்த நாடகத்தை நிறுத்தி விடு. அண்ணா சொன்ன வார்த்தை, மனோரமா நடிக்கவில்லைனாலும் இந்த நாடகத்தை நிறுத்தி விடுனார். அப்போ என் நடிகனுங்கிறவனுக்கு எவ்வளோ பெரிய மரியாதை இந்த பெண் தேடி கொடுத்து பாருங்க பாருங்க. அந்த பக்கத்தில் உதயசூரியன் ஒரு நாடகம் கலைஞர் எழுதுறாரு, அவரே ஹீரோ நடிக்கிறார், இந்த அம்மா கூட நடிக்குது. இப்படி போயிட்டுருக்குது. 1973 நவகிரகம்னு ஒரு நாடகம் சவுகா ஜானகி எதிர்நீச்சல் நடித்தாங்க. நவகிரகத்தில் வந்து மனோரமா மெயின் ரோல் நடிக்க இருக்காங்க. இந்த மாதிரி ஹாலில் அண்ணாமலை கொண்டாடுறாங்க. என்னம்மா கேபி பிச்சுட்டிங்கன்னாரு, இந்த கை கொடுத்தீங்கள இந்த கை கொடுக்கறத பூரா இதோ ஒரு ஆள் கூப்பிட்றாங்க. மனோரமா மேக்கப் கரைச்சிருந்து வாமா வெளியவான்னு கூப்பிட்டு, இந்த அத்தனை பாராட்டுக்கும் சம்பந்தம் இந்த பெண்மணி, அவளை பாராட்டுங்க அப்படின்னாங்க. அத்தனை பேர் மனோரமா பாராட்டினாங்க. அந்த மாதிரி எல்லை இமயம் தொட்டவன் பூபதியை மெடிக்கல் கிளாஸ் சேர்க்கணும்னு ஆசைப்பட்டு கலைஞர்கிட்ட கேட்டாங்க. ஏதோ சூழ்நிலையே கலைஞர் வந்து இவனை மெடிக்கல் கிளாஸ் சேர்க்கறதுக்கு வாய்ப்பு கொடுக்கல, விட்டாங்களா. ராஜராஜனை இந்த டாக்டராக்குனாங்க, ராஜராஜனை டாக்டராக்குனாங்க. மருத்துவ கல்லூரி மெடிக்கல் காலேஜில் இடமே சொன்னீங்க, மெடிக்கல் காலேஜில் பாஞ்சில் கட்டினாங்க. யார் பண்ண முடியும், அதை படிக்கட்டில் ஒழுங்காக படித்து கையெழுத்து போட்டுற பொண்ணுங்க. உலகத்தை ரெக்கார்ட் சொல்ல முடியுமா, இந்த லெவலில் உச்சத்தோட்டா ஒரு பெண்மணி உலகத்தை சொல்ல முடியுமா நீங்கள். மனோரமா போயிட்டு நான் வருத்தப்படாதீங்க. அவன் இவன் சொன்ன சேகர் சொன்ன மாதிரி, நம்ம இவன் ராம்ஜி சொன்ன மாதிரி ஒரே ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா, நடிகர்கள் நான் 1965 ஜூன் மாதம் 19 என்னுடைய படம் வந்துச்சு, துண்டு சீன் தான், மூணு சீன் தான் வந்துச்சு காக்கும் கிரகங்களில். அந்த டைரியில் 1965 ஜூன் மாதம் 19 டைரி எழுதியிருக்கேன். நடிகர்கள் சாகா வரம் பெற்றவர்கள், காந்தி போயிடுவார், சால்சாய்டு போயிடுவார், தாகூர் போயிடுவார், நடிகர் சாகா வரப்பட்டவர்கள், அவர்கள் நிறை வடிவம் இருக்கின்றவரை வாழ்ந்து கொண்டே உடல்தான் மறையும், உடல்தான் மறையும், உருவமும் குரலும் என்றென்றும் நம்மோடு வாழ்ந்து கொண்டே இருக்கும். அதுபோல் மனோரமா அவர்கள் இந்த திரை உலகமும் டிவி இருக்கிறவரையும் வாழ்வாங்க வாழ்ந்து கொண்டே இருப்பார். வாழ்கவர் நாமம், நன்றி, வணக்கம். நான் ஒரு படத்தில் எல்லா டோன்ட் வரி பி ஹாப்பின்னு சொல்லியிருப்பேன். ஆனால் தன்னுடைய வாழ்க்கையவே மற்றவருடைய கவலையை மறப்பதற்காகவும் மற்றவர்கள் சிரிப்பதற்காகவும் பயன்படுத்திய ஒரு மாபெரும் கலைஞர் தான் ஆச்சி மனோரமா அவர்கள். உலக எல்லாருமே பேசி முடிச்சிருப்பாங்க. எல்லாருமே ஆச்சியை பற்றி பல மேடைகளில் அவங்க இருந்தப்பவே நிறைய பேசி முடிச்சிட்டாங்க. இங்கேயும் எல்லாருமே பேசி முடிச்சிட்டோம். அதுவும் வந்து சிவகுமார் சார் பேசினதுக்கப்புறம் பார்த்தாக்க அது ஒரு ஆவணப்படம் மாதிரி இருந்துச்சு. ஆச்சி அம்மாவுக்கே தெரியாத விஷயங்கள்லாம் சொல்லிட்டு போனாங்க.
இது ரொம்ப ஆச்சரியம். அவருடைய மனப்பாட சக்தியும் அவரை தெரிந்து வைத்திருக்கிற விஷயங்களும் நான் சரி ஓகே இப்போ எந்தெந்த ஹீரோஸோடையெல்லாம் ஆச்சரியமாக நடித்தாங்கன்னு சொல்லிட்டு வந்து நான் சொல்லலாம்னு நினச்சேன், அதை அவர் சொல்லிட்டார். சரி அப்போ ஒன்று செய்வோம், எந்தெந்த காமெடின்னு சொல்ல நடித்தாங்கன்னு வரிசையாக சொன்னால் அடுத்தாப்பில் அதையும் சொல்கிறார். சரி வேறு என்ன பண்ணலாம், அவங்க வந்து எந்த டைமில் நாடக கம்பெனியில் சேர்ந்தாங்க, அப்புறம் எப்படி எஸ்எஸ்ஆர் ட்ரூப்பில் நடித்தாங்க, அதுக்கப்புறம் எப்படி கண்ணதாசனால் கண்டுபிடிக்கப்பட்டார்கள் அதை சொல்லலான்னு பார்த்தா அதையும் சொல்லிடுவாராம். ஆக எல்லாத்தையுமே சிவகுமார் சார் சொல்லிட்டு போயிட்டார். இதில் என்னென்னா, அவரை பார்த்தோன்னே சொல்லணும்னு நினச்சேன், அவர் கிளம்பி போயிட்டார். சிவகுமார் சார் எனக்கு அப்பாவை நடித்தார். சத்தியமது நிச்சயம் போன்ற சில படங்களில் சிவகுமார் சார் எனக்கு அப்பாவை நடித்தார். இன்னைக்கு நான் கார்த்திக்கு அப்பாவை நடிச்சுக்கிட்டு இருக்கேன். வாழ்க்கை அப்படியே உருண்டோடி போய்கிட்டே இருக்கு. இங்கே இருக்கிற மக்கள் குரலில் ராம்ஜி சாரை பற்றி இந்த மேடை கொஞ்சம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான மேடை. முதல் முதல்ல 1987 என்னோடய பணம் என்னுடைய படம் வந்து மனதில் உறுதி வேண்டும் ரிலீஸ் ஆன உடனே அதை பற்றி ஒரு பக்கம் முழுக்க ஒரு விமர்சனம் எழுதி யார் இந்த விவேக் அப்படின்னு எழுதினது அவர் தான். முதல் முதல்ல நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுங்க, அப்போ தான் ஃப்யூச்சரில் வரல விமர்சனங்களும் நல்லா அமையும் எனக்கு. இங்கே இங்கே பாருங்கள், சமுதாயத்துக்கு பல அவங்கெல்லாம் எத்தனையோ கோடிகள் சம்பாதிக்கின்ற ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர் நம்முடைய துரைசாமி சார், பத்மஸ்ரீ துரைசாமி சார் இருக்கார். அவர் வந்து இன்னைக்கு வந்து சமுதாயத்திற்கு அவ்வளவு நல்ல விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறார், இயற்கைக்கு அவ்வளவு நல்ல விஷயங்கள் செய்து கொண்டிருக்கிறார். அந்த தம்பதிகளே வந்து நிறைய சமுதாயத்துக்கு நல்லது பண்ணி புண்ணியம் சேர்த்து கொண்டிருக்கின்ற ஒரு அற்புதமான தம்பதி அவங்க, சாந்தி துரைசாமி மேடமும் துரைசாமி சாரும். ஆனால் அவர் சக்தி மசாலா தான், ஆனால் இன்னைக்கு ஒரு நாள் அவர் ஆச்சி மசாலாவாக மாறினார். அந்த அளவுக்கு அவர் வந்து ஆச்சியை பற்றி அவ்வளவு சொல்லியிருக்காரு. முத முதல்ல அப்துல் கலாம் ஐயாவை பார்க்கறதுக்கு அப்பாயின்மெண்ட் கிடச்சி உள்ளே போனப்போ ஒரு பரவசத்தில் போனேன், கையில் எதையுமே எடுத்துகிட்டு போகாமல் போனப்போ வாசலில் என்னை நிறுத்தி என்ன விவேக் சார் வெறுங்கையா போகிறீங்கன்னு சொல்லி அவர் எழுதின அக்னி சிறகு புக்கை என் கையில் கொடுத்து நீ இதை அவர் கொடுத்து அவர்கிட்ட ஒரு ஆட்டோகிராஃப் வாங்கிக்கங்கன்னு சொல்லி அனுப்புனது காந்தி கண்ணதாசன் தான் சார். சுபாஷ் சார் இருக்கவே இருக்கார், ஆரம்ப காலத்திலிருந்து அந்த குடும்பத்திற்கு எல்லாமாகவும் இருந்து கொண்டிருக்கின்ற ஒரு நல்ல நண்பர். திடீர்னு தோணும் எனக்கு, ஏன் ஆச்சியை போய் பார்த்து சொல்லக்கூடாது வீட்டில் அப்படின்ட்டு போயிட்டு அவங்களோட உட்காந்து கொஞ்சம் பேசிட்டு வருவேன். லாஸ்ட் இயர் என்னாச்சு திடீர்னு தோணுச்சு அதே மாதிரி. அப்போ கொஞ்சம் உடம்புக்கு முடியாமல் வீட்டில் இருந்தாங்க, வீட்டுக்கு போனேன், எல்லாரையும் பூபதியெல்லாம் பார்த்தேன், பார்த்துட்டு அப்புறம் போயிட்டு ஆச்சியோடு உட்காந்து ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டேன். சில இன்ட்யூஷன் எனக்கு சில இன்ட்யூஷன் இருக்க மாதிரி ஆட்சிக்கு சில இன்ட்யூஷன் உண்டு. யாரும் சொல்லாத ஒரு பாயிண்ட்னால் அதை தான் நான் புதுசாக சொல்ல விரும்புகிறேன். 1970களில் ஆல் இண்டியா ரேடியோவில் ஒரு பேட்டி, அந்த பேட்டியில் ஆட்சியை வந்து பேட்டி காண்றாங்க. ஆட்சி வந்து பலதும் பேசிக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் அந்த பாட்டை பாடி காட்டுங்க இந்த பாட்டை, ஏன்னா எதுக்குன்னா அவங்க அதாவது பாட்டு பாட நல்ல குரல் வளமுள்ள, சங்கீத ஞானம் தெரிந்த, நகைச்சுவை உணர்வு மிகுந்த, நாட்டியம் தெரிந்த, நாடகக்கலையும் தெரிந்த ஒரு முழுமையான ஒரு கலைஞர் ஆச்சி மனோரமா. இன்றைக்கி வர்றவங்கெல்லாம் இன்றைக்கி நிறைய காமெடியன்ஸ் வந்து நடிக்க வருகிற நடிகைகள் அத்தனை பேர் வந்து நயன்தாரா ஆகணும் இல்லாட்டி ஹன்சிகா மோட்டுவாணி ஆகணும்ட்டு தான் வராங்க. அவங்களுக்கெல்லாம் பீரியடு கம்மி. நயன்தாரா பாவம் அவங்க சிவனேன்னு செட்டில் ஆகிட்டாங்க. புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கங்க, புரியாதவங்க புரிஞ்சவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கங்க. சிவனேன்னு செட்டில் ஆகிட்டாங்கன்னு தான் என்ன. ஆனால் வர்றவங்க எல்லாரும் அப்படி தான் ஆகணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஒரு ஆட்சி மாதிரி ஒரு முழுமையான கலைஞராக பரிணமிக்கணும்னா புதுசாக நடிக்க வர்றவங்க நடிகைகள் ஆட்சியோட அத்தனை படங்களையும் எடுக்க வேண்டாம். அவங்க 1500 படங்கள் நடிச்சிருக்காங்க, ஒரே ஒரு தில்லானா மோகனாம்பாளை மட்டும் எடுத்து போட்டு அதை மறுபடி பார்த்தால் அவர்கள் எதையெல்லாம் கற்றுக்கொள்ள முடியும் என்றால் இதுதான் நான் பத்திரிகைகளுக்கும் இணையதளங்களுக்கும் இங்கே இருக்கின்ற நம்முடைய தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் சொல்லிக்கிற விஷயம் என்னென்னா, அந்த ஒரு படத்தை எடுத்து போட்டு பார்த்தா தெரியும் ஒரு காமெடி ஒரு டைமிங்னா என்ன, நாட்டிய திறமைனா என்ன, குணச்சித்திர நடிப்பு என்றால் என்ன,
தன்னை அழகாக ஒரு கேரக்டரில் ப்ரெசன்ட் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குது. இது எல்லாவற்றையும் அந்த படத்தில் ஆச்சியின் நடிப்பின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ள முடியும். அப்படிப்பட்ட ஆச்சி மனோரமா ஒரு ரேடியோ பேட்டியில் இன்ட்யூஷனுக்காக சொல்ல வரேன், அப்போ அவங்க இன்றைக்கி அந்த பாட்டு பாடினீங்களே இந்த பாட்டு பாடினீங்களே ஒவ்வொரு பாட்டாக ஆச்சியை பாட வச்சு கேட்டுட்டு இருக்கும்போது, இப்போ வந்திருக்க இப்போ மியூசிக்கு உங்களுக்கு யாரோட மியூசிக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கேட்டப்போ ஆச்சி மனோரமா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, தம்பி நான் எல்லாருடைய மியூசிக்கும் கேட்டிருக்கேன், புதுசாக ஒரு தம்பி மியூசிக் போடுது அந்த பாட்டு அந்த மியூசிக்கெல்லாம் எனக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, அந்த பாட்டை கேட்ட உடனே திரும்ப நான் அதை வந்து ஹம் பண்ணி பார்த்தேன். உடனே அவங்க வந்து என்ன ஹம் பண்ணி பார்த்தீங்க அதை எங்களுக்கும் பாடி காட்டுங்கன்னு ரேடியோவில் கேட்டோம்னா அந்த பாட்டையும் அவங்க பாடி காட்டினாங்க. அந்த பாட்டு அன்னக்கிளி உன்னை தேடுது, அந்த இசையமைப்பாளர் இளையராஜா. அதை முத முதல்ல அவங்க தான் சொன்னாங்க இந்த தம்பி பெரிய இசையமைப்பாளராக வரப்போகுது அப்படின்னு சொன்னது ஆச்சி மனோரமா தான். அதனால் நான் இன்னொன்று சொல்லணும்னு நினச்சேன், அதையும் வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆச்சி மனோரமா பேரில் ஒரு லேடி காமெடியனாக இருக்கட்டும் இல்லை ஜென் காமெடியனாக இருக்கட்டும், வருஷா வருஷம் ஆச்சி மனோரமா பேரில் ஒரு விருது நிறுவி அதை அவங்களுக்கு கொடுக்கணும். மனோரமா ஆச்சியின் பெயரால் கொடுக்கப்படுகின்ற விருதுக்கு ஒரு மகத்துவம் உண்டு, ஒரு கௌரவம் உண்டு, ஒரு மரியாதையும் உண்டு. உலக அளவில் உலகத்தில் வேறு எந்த ஆர்டிஸ்ட்டும் இத்தனை படங்கள் தொடர்ந்தியாக ஒரு கன்சிஸ்டன்சியோடு இத்தனை வித்தியாசமான கேரக்டர்கள் பண்ண ஆர்டிஸ்ட் கிடையாது. காமெடி பண்ணால் காமெடியே பண்ணியிருப்பாங்க, ஆக்ஷன் பண்ணால் ஆக்ஷனே பண்ணியிருப்பாங்க, ஹீரோயின் பண்ணால் ஹீரோயினே பண்ணியிருப்பாங்க. அனைத்தும் செய்த ஒரே நடிகை ஆச்சி மனோரமா அவர்கள் தான். ஸோ இதையெல்லாம் தான் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். அவங்க வந்து ஒரு அவங்க இருக்கிற வரைக்கும் வந்து அவங்க வந்து ஒரு ஜாலியாக ஒரு ஸ்போர்ட்டிவாக தான் இருந்தாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு வருஷம் கழித்து நம்மகிட்ட இல்லையேன்ற அந்த வருத்தம் வந்து அந்த குடும்பத்திற்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. சொன்ன மாதிரி அவங்க நினைவுகளாலும் அவங்களுடைய படங்கள் மூலமாகவும் அவங்களுடைய கலை மூலமாகவும் என்றைக்கும் தமிழ் சமுதாயத்தில் வீட்டு வீட்டுக்கு நம்ம வீட்டில் ஒருத்தர் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நடிகைன்னு ஆச்சி மனோரமா அவர்கள் தான். மற்றவர்கள்லாம் இந்த அளவுக்கு ஒரு குடும்பத்திற்குள் போய் சேர்ந்திருப்பார்களா என்றால் தெரியாது. எல்லா குடும்பத்துக்கும் பிடிச்ச ஒரு நடிகை என்றால் அது ஆச்சி மனோரமா அவர்கள் தான். ஸோ அதனால் அவங்க என்றைக்குமே நம்ம கூட இருக்கக்கூடிய ஒரு சிரஞ்சீவி தன்மை அடைந்த ஒரு நடிகை என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். 2 நாட்களுக்கு முன்னால் ஒரு தென்னிந்திய நடிகர் சங்கத்தினுடைய செயற்குழுவில் ஒரு விவாதம் எங்களுக்குள் நடந்தது. போன வருடம் தென்னிந்திய நடிகர் சங்கத்தினுடைய தேர்தல் நடக்கும்போது இளைஞர்களெல்லாம் சேர்ந்து ஆச்சி அம்மாவை சந்திக்க அவர்களுடைய இல்லத்துக்கு சென்றோம். அவர்கள் ஒரு குழந்தையை வரவேற்பது போல் இன்னும் அந்த ஞாபகம் இருக்கிறது. அந்த ஸ்டில்ஸ் அன்னைக்கு வந்து நாங்கள் அன்னைக்கு எடுத்த ஸ்டில்ஸை அன்னைக்கு தான் பகிர்ந்துக்கிட்டு அதை டேபிளில் வச்சு பேசிக்கிட்டு இருந்தோம். போன வருடம் இதே நாள் இந்த காலகட்டத்தில் தான் நம்ம ஆச்சி அம்மாவை சந்தித்தோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம். அப்போ அவங்க புதுசாக வர்றீங்களாப்பா, அப்படியா, நீங்களாம் என்ன பார்க்க வந்திருக்கீங்களா, தேர்தலுக்கு வர்றோம்ப்பா, ஓட்டு பதிவு பண்ணுறப்பா அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக சொன்னவங்க மிக குறுகிய நாட்கள், மாதமெல்லாம் கூட இல்லை, நாள் கணக்கில் ஒரு துக்ககரமான செய்தி எங்களை வந்து சேர்ந்தது. அன்றைய தென்னிந்திய நடிகர் சங்கத்தினுடைய தலைவராக இருந்த சகோதரர் சரத்குமார் அவர்கள் அந்த நிறைவு நாளை மிகப்பெரிய அளவில் கலை உலகத்தை சேர்ந்த அனைவரோடும் சேர்ந்து ஒரு அது அந்த நாள் கடைசி நாளை நாங்கள் கடைசி வரையிலும் போய் நின்று அந்த அம்மா ஆச்சி அம்மாவுக்கு நாங்கள் ஒரு மரியாதையை செஞ்சது ஒரு மிகப்பெரிய எங்களுக்கு ஒரு கொடுப்பினைன்னு நாங்கள் சொல்லுவோம். ஏன்னா 100 வருடங்கள் 100 தமிழ் சினிமா 100 வருடங்களை கடந்துருச்சு. மிக சரியாக 100வது வருடம் இந்த வருடம். 100 வருடத்தில் 1500 படங்கள் அப்படிங்கிறது வந்து மிக சாதாரண சாதனை அல்ல. அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய கலைஞிய புதிதாக வந்த எங்களுக்கு அண்ணன் பூபதி அண்ணனுக்கு கிடைக்கிற ஒரு மகனுக்கு கிடைக்கிற வாய்ப்பு போல எங்களையும் ஒரு மகன்களாக நாங்கள் அந்த கடைசி இறுதி யாத்திரையில் இருந்து ஒரு பங்களிப்பு செஞ்சதுங்கிறது எங்களுக்கு கிடைச்ச கொடுப்பின. அதே போல் நேற்றுக்கு முத நாள் அம்மா ஆச்சி அம்மாவுடைய 1வது ஆண்டு நினைவு விழாவை தென்னிந்திய நடிகர் சங்கம் மிகப்பெரிய அளவில் செய்யணும் அப்படின்னு பேசும்போது இன்று இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தமிழக முதல்வர் உடல்நிலை சரியில்லாத சூழ்நிலையில் இந்த விழாவை பெரிய அளவில் நடத்த முடியாத சூழ்நிலை இருக்குது நமக்கு. ஆனால் அவர்கள் நலம் பெற்று திரும்பி வந்தவுடன் முதல் விழாவாக தமிழ் திரைப்படத்தினுடைய 100வது விழாவும் ஆச்சி அம்மாவுடைய
நினைவு விழாவும் ஒன்றாக நடத்தணும் அப்படின்னு நாங்கள் முடிவு செஞ்சோம். அடுத்து இந்த மேடையில் பேசும்போது சகோதரர் சொன்னாங்க, ஆச்சி அம்மாவுடைய நினைவாக தமிழக அரசுக்கு ஆச்சி அம்மா விருது என்று ஒன்று வழங்கப்படணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வைக்கணும்னு. அதனுடைய ஆரம்ப கட்டமாக வருகின்ற எங்களுடைய பொதுக்குழுவிலே ஆச்சி அம்மாவுடைய நினைவாக ஆச்சி அம்மா விருது என்ற ஒரு விருதை எங்களுடைய கலைஞர்கள் ஒருவருக்கு கொடுத்து அதையே பொதுக்குழுவில் ஒரு தீர்மானமாக நிறைவேற்றி தமிழக அரசுக்கு தெரிவிப்போம் என்பதையும் இந்த நேரத்தில் பதிவு செய்து கொள்கிறோம். இந்த நிகழ்வில் கலந்து கொண்டதற்கு தென்னிந்திய நடிகர் சங்கத்தினுடைய அனைத்து உறுப்பினர்கள் சார்பாகவும் இந்த விழாவை ஏற்பாடு செய்திருக்கின்ற நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும், சகோதரன் என்னுடன் வந்த சகோதரன் பிரேம்சந்த், சோனியா போன்ற அனைத்து கலைஞர்களுக்கும் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.